சோலார் பேனல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம பயன்படுத்துகிற எல்லா பேனல்ஸ்லேயுமே சோலார் செல்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சோலார் செல்ஸ் எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அதிகமான பவர் கிடைக்கும். ஸோ பவர் அப்படிங்கும்போது நம்ம இப்போ மொபைல் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பயன்படுத்தினது 5 வோல்டேஜ் 300 mA கரண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு சோலார் பேனல். பட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லைனா ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுற மாதிரியான சோலார் பேனல் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 வோல்டேஜ் இல்லைனா சில மொபைலுக்கு 12 வோல்டேஜ் சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் 5 வோல்டேஜ் 3 ஆம்பியர் அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ பயன்படுத்தின அதே சோலார் பேனல் வச்சு இந்த மொபைலை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 ஹவர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் சோலார் லைட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.